sound doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject of our study has been during the last 5 weeks repentance. கடந்த 5 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற பாடமானது மனம் திரும்புதல். The more we study the subject of repentance, the deeper and greater is our understanding of God's love. மனம் திரும்புதலை எந்த அளவுக்கு எந்த ஆழமாய் நாம் பார்க்க துவங்குகிறோமோ நாம் தேவனுடைய அன்பை அந்த அளவுக்கு இன்னும் பெரிதாய் புரிந்து கொள்கிறோம். You will understand that better when you turn with us to book of Romans 2nd chapter. ரோமர் நிருபம் 2nd அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வருவீர்கள் ஆனால் இதை இன்னும் சிறப்பாய் விளங்கிக் கொள்வீர்கள். Look at the 4th verse. 4th வசனத்தை பாருங்கள். Do you despise the riches of God's goodness, forbearance and long suffering, not knowing that the goodness of God leads you to repentance? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. You know how is the love of God manifested towards us, especially in the matter of repentance? மனம் திரும்புதல் என்கிறதை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு நமக்கு எப்படியாக வெளிப்படுத்தப்படுகிறது? First it is revealed to us as his goodness. முதலாவது அவருடைய தயவாக நமக்கு வெளிப்படுகிறது. Then it is revealed to us as his forbearance. அடுத்ததாக அவருடைய பொறுமையாக வெளிப்படுகிறது. And third it is revealed to us as his long suffering. மூன்றாவதாக அவருடைய நீடிய சாந்தமாக வெளிப்படுத்தப்படுகிறது. So the understanding of the love of God, if it is deepened by our repentance, let us keep on repenting all our lives. அப்படியானால் நம்முடைய மனம் திரும்புதலினாலே அவருடைய அன்பை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்வோமே ஆனால் இன்னும் அதிகமாய் வாழலாம் நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருப்போம். And the topic that we are studying is how not to repent. நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு எப்படி மனம் திரும்ப கூடாது என்பதாகும். So far we have studied 5 lessons. இதுவரையிலும் 5 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not repent just to escape judgment. வெறுமனே நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக மனம் திரும்ப கூடாது. Number 2, இரண்டாவதாக, do not depend on religious activities. மார்க்க சடங்குகளை சார்ந்திருக்க கூடாது. And number 3, மூன்றாவதாக, do not isolate repentance from faith and works. விசுவாசத்தையும் அதற்கேற்ற கிரியைகளிலும் இருந்து மனம் திரும்புதலை பிரிக்க கூடாது. And number 4, do not be vague in your sin confession. உங்களுடைய பாவ அறிக்கையிலே மேலிருந்த வாரியாக இருக்கக்கூடாது. Last week we studied lesson number 5. சென்ற வாரத்திலே 5th பாடத்தை நாம் பார்த்தோம். Do not compare yourself with others. உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. Today we will move on to lesson number 6. இன்றைக்கு 6th பாடத்துக்கு நாம் கடந்து செல்கிறோம். How not to repent. எப்படி மனம் திரும்ப கூடாது. Do not differentiate between sins. பெரிய பாவம் சிறிய பாவம் என்று பிரித்து பேசக்கூடாது. You know, when we go to buy dresses, ஒருவேளை ஆடைகளை நாம் வாங்க செல்லும் பொழுது, we talk about small size, சின்ன அளவு. And then we talk about medium size, நடுத்தர அளவு. Then we talk about large size, பெரிய அளவு. And then we also talk about extra large size, மிகப்பெரிய அளவு என்றும் பேசுகிறோம். That is all right with our shirts, but that is not all right with our sins. நம்முடைய சட்டைகளை பொறுத்த மட்டில அது பரவாயில்லை, ஆனால் பாவத்திலே அப்படியாக பிரித்து பேசக்கூடாது. There is nothing called small sin and medium sin. சின்ன பாவம் நடுத்தர பாவம் என்று எதுவும் இல்லை. And there is nothing called medium sin and large sin. பெரிய பாவம் நடுத்தர பாவம் என்று எதுவும் இல்லை. Sin is sin. பாவம் பாவம் தான். Why do we say like that? ஏன் அப்படி சொல்கிறோம்? The word sin, we want to explain to you how it came from the root language. இந்த பாவம் என்கிற பதமானது அதனுடைய வேர் வார்த்தையிலிருந்து எப்படியாக வந்தது என்று நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். For example, we know the Old Testament was written in the Hebrew language. பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. Now there were actually 3 main root words for this English word sin in the Old Testament. ஆங்கிலத்திலே பாவம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோமே அதற்கு மூல வார்த்தையாக பழைய ஏற்பாட்டிலே எபிரேய பாஷையிலே பார்க்கும் பொழுது 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Now we will explain to you one by one, then you will understand the seriousness of sin. இவைகள் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு நான் எடுத்து விளக்கும் பொழுது இது உங்களுக்கு தென்னந்தெளிவாய் புரிய ஆரம்பிக்கும். Now the first one, when we say sin, the first Hebrew word, it means missing the mark. முதல் எபிரேய பதமானது குறி தவறுதல்.
And the second one is revolting against the standard. அடுத்ததாய் காணப்படுகிற எபிரேய பதம் தரத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்வது. And the third root word in Hebrew for sin is deviating from the standard. மூன்றாவதாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தையானது தரத்திலிருந்து வழி விலகுகிறதாகும். Very interestingly, when David confessed his sin in Psalm 51, he used all these three root words. சுவாரஸ்யமாக ஒன்றை கவனிக்கிறோம். தாவீது தன்னுடைய பாவத்தை 51வது சங்கீதத்திலே அறிக்கையிட்ட பொழுது இந்த மூன்று வார்த்தைகளையுமே அவன் பயன்படுத்தி இருக்கிறான். Please turn with us to Psalm 51. சங்கீதம் 51க்கு எங்களோடு கூட வாருங்கள். And see how he was thorough in his confession. தன்னுடைய பாவ அறிக்கையிலே முழுமையாய் அவன் பாவ அறிக்கை செய்கிறதை கவனித்து பாருங்கள். Look at the first words. முதல் வார்த்தையை பாருங்கள். He says, blot out my transgressions. என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். So the first word he uses is transgression. முதலாவது அவன் பயன்படுத்துகிற வார்த்தை மீறுதல்கள். And in the second words, அடுத்த வசனத்திலே, wash me thoroughly from my iniquity. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும். And then he says in the same second words, cleanse me from my sin. அதே இரண்டாவது வசனத்திலே மீண்டும் ஆய் சொல்கிறான், என் பாவமற என்னை சுத்திகரியும். The word transgression means revolting against the standard. மீறுதல் என்று சொல்லும் பொழுது தரத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்வதாகும். When you say iniquity, it is deviating from the standard. அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது தரத்திலிருந்து வழி விலகுகிறதாகும். And when he says simply sin, that speaks about missing the mark. பாவம் என்று வெறுமனே அவன் பயன்படுத்தும் பொழுது குறி தவறுதலாகும். In other words, David saw sin in all its seriousness. மறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாவீது பாவத்தை அதனுடைய முழு பயங்கரத்திலே பார்த்திருக்கிறார். Take for example one of these three words that is missing the mark. இந்த மூன்றிலே ஒரு பதத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன். அந்த குறி தவறுதல் என்கிற வார்த்தையை, we all know about the shooting competition. எல்லாருக்கும் துப்பாக்கி சூடை பற்றி தெரியும். Whether you miss the mark by 1 millimeter or 1 meter, it is all the same. ஒருவேளை அந்த துப்பாக்கியை சுடும் பொழுது குறியானது ஒரு மில்லி மீட்டர்லே தவறினாலும் சரி, ஒரு மீட்டராலே அது தவறினாலும் சரி, எல்லாம் தவறுதல் தானே. Once you miss the mark, you have missed it. குறியை தவறி விட்டால் தவறினதுதான். Suppose you are jumping across a wall. ஒருவேளை ஒரு மதிலை தாண்டி குதிக்கிறீர்கள். And when you want to jump across a well, and suppose you have cleared 3/4 of the well, that doesn't mean you have done anything great. கிணறை தாண்டி நீங்கள் குதிக்கும் பொழுது முக்கால் பாகம் நீங்கள் தாண்டி விட்டீர்கள் என்றால் அது என்ன பிரயோஜனம்? Again you have missed the mark. நீங்கள் குறியை தவறி இருக்கிறீர்கள். Suppose you go to catch a bus or a train. ஒருவேளை ஒரு பேருந்தையோ ஒரு ட்ரெயினையோ பிடிக்க போகிறீர்கள். Suppose you miss it by 1 minute or 10 minutes, it is all the same. அந்த ட்ரெயினை நீங்கள் ஒரு நிமிஷத்தினாலோ 10 நிமிஷத்தினாலோ தவற விட்டாலும் தவற விட்டதுதான். Sin is sin. பாவம் பாவம்தான். Missing is missing. தவற விடுவது தவற விடுவதுதான். Now that is what is explained to us in book of Romans 3rd chapter. ரோமர் 3rd அத்தியாயத்தில் இதுதான் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. Turn with us to the 23rd verse. 23rd வசனத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். All have sinned and fall short of the glory of God. They have missed the mark. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள், தரத்திலிருந்து இறங்கி விட்டார்கள். You know, we have missed the mark. That is the main sin. That's what the Bible talks about. குறியை தவறி இருக்கிறோம். In other words, God has set a target for us and we are not able to shoot it right. We all miss it. We all fall short of the standard that he sets for us. வார்த்தைகளே, தேவன் நமக்கு ஒரு குறியை வைத்திருக்கிறார், நாம் எல்லாரும் அதை சுட முடியாமல் தவறுகிறோம், நாம் அந்த தரத்திலிருந்து வழுவி கீழே இறங்கி விட்டோம். Whether you miss it by 1 millimeter or 1 meter, again we tell you, it is all the same. ஒரு மில்லிமீட்டரோ ஒரு மீட்டரோ எல்லாம் தவறுதல் தான். Now that's what exactly the practical epistle of James has to teach us. யாக்கோபு நிருபம் இதை நமக்கு மிகவும் நடைமுறையாய் விளக்குகிறதை பார்க்கிறோம். Turn with us to book of James 2nd chapter. இரண்டாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verses 10 and 11. 10 11வது வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். Whoever shall keep the whole law yet stumble in one point, he is guilty of all. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்கும் குற்றவாளியாய் இருப்பான். And he explains it in the next words. அடுத்த வசனத்தை விளக்க உரை சொல்கிறார். For God who said, do not commit adultery, விபச்சாரம் செய்யாதிருப்பாயே என்று சொன்னவர், he also said, do not murder,
கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். சப்போஸ் யூ டு நாட் கமிட் அடல்ட்ரி, விபச்சாரம் செய்யாமல் இருந்தும், பட் யூ டு மர்டர், கொலை செய்தாயானால், யூ ஹேவ் பிகம் எ டிரான்ஸ்கிரசர் ஆஃப் தி லா, நியாய பிரமாணத்தை மீறினவனாய். ஸ்மால் சின், மீடியம் சின், பிகர் சின், தட் க்வெஸ்சன் டஸ் நாட் அரைஸ் ஹியர். சின்ன பாவம், நடுத்தர பாவம், பெரிய பாவம் இந்த கேள்விக்கே இடமில்லை. தட்ஸ் வாட் தி த்ரஸ்ட் ஆஃப் தி டீச்சிங் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கன்சர்னிங் எனி ஆஃப் தி சின்ஸ். பாவங்களை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதனையானது இதை பற்றி வலியுறுத்துகிறதாகவே காணப்படுகிறது. Turn with us, for example, what he spoke about various sins in the Sermon on the Mount. மலை பிரசங்கத்திலே ஆண்டவராக இயேசு பாவங்களை பற்றி பேசும் பொழுது எவ்விதமாய் பேசுகிறார் பாருங்கள். Matthew's Gospel 5th chapter. மத்தேயு சுவிசேஷம் 5வது அத்தியாயம். We'll read to you verses 21 and 22. 21 22 ஐ உங்களுக்கு வாசிக்கிறோம். You have heard that it was said to those of old, you shall not murder. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். He says in verse 22. 22வது வசனத்திலே சொல்கிறார். But I say unto you, whoever is angry with his brother without a cause, he shall be in danger of the judgment. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று 22வது வசனத்திலே சொல்கிறார். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். In other words, Jesus says, in the sight of God, murder or anger, both are the same. மறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசுவானவர் சொல்லுகிறார், தேவனுடைய பார்வையிலே கொலைபாதகமானாலும் சரி, கோபமானாலும் சரி, இரண்டுமே சரிசமமாக இருக்கிறது. Because anger leads to murder, so God looks at both of them with the same seriousness. ஏனென்றால் கோபமானது கொலைக்கு நேராய் நடத்துகிறது, தேவன் இரண்டையுமே ஒன்றாய் பார்க்கிறார். Now another example, verses 27 and 28. மற்றும் ஒரு உதாரணம், 27 28 வசனங்கள். You have heard that it was said to those of old, you shall not commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். I say unto you that whoever looks at a woman to lust for her has committed adultery with her in his heart. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. Here Jesus is comparing adultery and lustful look. இங்கே ஆண்டவராகிய இயேசு விபச்சாரத்தையும் இச்சையான பார்வையும் ஒப்பிட்டு பேசுகிறார். As far as man is concerned, adultery is more serious than lustful look. மனிதனை பொறுத்த மட்டிலே இச்சையான பார்வையை விட விபச்சாரமானது மிகவும் கொடூரமானது. But in the sight of God, தேவனுடைய பார்வையிலே, even the lustful look is a completed act of adultery. இந்த இச்சையான பார்வையானது விபச்சாரத்தை செய்தாயிற்று என்று சொல்லப்படுகிறது. So he says, already you have committed adultery with that person. ஏற்கனவே நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார். Beloved, we must learn to see sin as sin in God's viewpoint. பிரியமானவர்களே, பாவத்தை பாவம் என்று நாம் தேவனுடைய பார்வையிலே பார்க்க வேண்டும். Now come to the 33rd and 34th verses. 33 34 வசனங்களை பாருங்கள். Again you have heard that it was said to those of old, you shall not swear falsely but shall perform your oaths to the Lord. அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணையை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயா என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். And he comes in verse 37. 37வது வசனத்திலே அவர் சொல்கிறார், Let your yes be yes and your no be no. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள். Whatever is more than this is from the evil one. இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். In other words, Jesus here is comparing lie versus exaggeration. இங்கே மறு வார்த்தைகளிலே பொய்யையும் மிகைப்படுத்தி சொல்லுகிறதையும் ஒப்பிட்டு பேசுகிறார். Man will look at lie as a very serious thing. மனிதனை பொறுத்த மட்டிலே அவன் பொய்யை பெரிதாக எண்ணுகிறான். But he does not give that much of seriousness towards exaggeration. ஆனால் மிகைப்படுத்தி பேசுகிறதை அவ்வளவாக கண்டுகொள்வதில்லை. But as far as Jesus is concerned, yes is yes, no is no, anything more or less is of the evil one. ஆண்டவரை பொறுத்த மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிச்சினது தீமையினால் உண்டாயிருக்கிறது. So here are three examples served to us by the Lord Jesus Christ in a single chapter. ஒரே ஒரு அத்தியாயத்தில் மூன்று உதாரணங்கள் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கிறார். So what is the lesson? ஆகவே பாடம் என்ன? See sin as God sees it. பாவத்தை தேவன் பார்க்கிற வண்ணமாய் பாருங்கள். That is why the Bible in several places explain one and the same sin with so many different words. ஆகவேதான் பைபிளிலே பார்க்கும் பொழுது ஒரே பாவத்தை பல வார்த்தைகளை கொண்டு வர்ணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். For example, turn with us to book of Galatians 5th chapter. கலாத்தியர் நிருபத்துக்கு 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். If you read verses 19 to 21. ஒருவேளை
பத்தொன்பதிலிருந்து இருபது வரை உள்ள வசனத்தை வாசிப்பீர்கள். There we have the list of the works of the flesh. இங்கே மாம்சத்தின் கிரியைகளை சொல்லப்பட்டிருக்கிற பட்டியல் இருக்கிறது. And here when apostle deals with sexual immorality, இங்கே பாலியல் பாவத்தை பற்றி அப்போஸ்தலன் பேசும்பொழுது, you know how many words he gives? எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் தெரியுமா? Adultery, விபச்சாரம், fornication, வேசித்தனம், uncleanness, அசுத்தம், and lasciviousness, காமவிகாரம். You know all these things he bring them together. இத்தனையும் ஒன்றாய் இணைத்து சொல்கிறார். All these things speak one and the same. They all speak about sexual immorality. இவைகள் எல்லாம் ஒரே ஒரு பாவத்தை தான், பாலியல் பாவத்தை குறிக்கிறது. While talking about murder, you know how many words the apostle employs here? கொலைபாதகத்தை பற்றி பேசும் பொழுது அப்போஸ்தலன் நீங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்கள். Now come to the same passage, come towards the end of it. அந்த வசன பகுதியினுடைய பின்பகுதிக்கு வாருங்கள். He says hatred, பகைகள், contentions, விரோதங்கள், jealousies, வைராக்கியங்கள், outbursts of anger, கோபங்கள், selfish ambitions, சண்டைகள், dissensions, பிரிவினைகள், envy, பொறாமைகள், and murders, கொலைகள். You know all these things, why does God use the writers of the books of the Bible to use so many shades of meaning for one and the same sin? இந்த நிருபங்களை ஆக்கியவர்களை ஏன் தேவன் இவ்விதமாய் ஒரே பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது இத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தும்படியாக ஏவினார்? Because in the sight of God all these things are one and the same. என்றால் தேவனுடைய பார்வையிலே இவைகள் அத்தனையும் ஒன்றே. Envy is same as murder. பொறாமை என்பது கொலைக்கு ஈடானதுதான். How do we say that? எப்படி சொல்கிறோம்? How do we say that envy is so serious? ஏன் பொறாமை அத்தனை முக்கியத்துவமானது என்று சொல்கிறோம்? We all know the story of the prodigal son. எல்லாருக்கும் அந்த கெட்டகுமாரனுடைய சம்பவம் தெரியுமே. When you come to the end of the story, அந்த சம்பவத்தினுடைய முடிவுக்கு வரும்பொழுது, which son is inside and which son is outside? எந்த குமாரன் உள்ளே இருக்கிறான், எந்த குமாரன் வெளியே இருக்கிறான்? The younger boy is inside and the elder boy is outside. இளைய குமாரன் உள்ளே இருக்கிறான், மூத்த குமாரன் வெளியே இருக்கிறான். Why is the elder boy outside? ஏன் மூத்த குமாரன் வெளியே இருக்கிறான்? Because of envy. அவன் பொறாமையினாலே தானே. He says that you never gave me even a goat for my friends. என்னுடைய நண்பர்களுக்கு நீர் ஒரு ஆட்டை கூட ஒரு முறையும் அடித்ததில்லையே. But when this fellow has come spending all the money and the property, you have given him such a big banquet. Ivano thanudi aasigal ellam avan veenaaki vittu vandirukran, ivanukku oru virundai kudukkireere. So because of that envy and jealousy, the elder boy is left out. Andha oru poramaiyinale avan veliye thallapidugiran. Beloved, according to our standards, we say this is not so bad, this is not so serious, but we should learn to look at things as God looks at them. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தரங்களின் பிரகாரமாக இது அவ்வளவு பெரிதானதல்ல, இது அவ்வளவு மோசமானது அல்ல என்று சொல்கிறோம். ஆனால் தேவன் பார்க்கிற வண்ணமாக பாவத்தை நாம் பார்க்க வேண்டும். I'll give us another example. மற்றும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Let us take the sin of King Saul and the sin of King David. சவுல் மன்னனுடைய பாவத்தை எடுத்துக்கொள்வோம், தாவீது ராஜாவுடைய பாவத்தை எடுத்துக்கொள்வோம். What was the sin of Saul? சவுலுடைய பாவம் என்ன? God wanted him to destroy the Amalek completely. அமலேக்கியரை முழுமையாக முறியடிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். But he saved certain good materials. ஆனால் தனக்கு விருப்பமான பொருட்களை மாத்திரம் அவன் சேதப்படுத்தாமல் கொண்டு வருகிறான். So there was partial obedience. அங்கே அவன் முழுமையாய் கீழ்ப்படியவில்லை. But when you come to David, தாவீதை பார்க்கும் பொழுது, there was adultery. அங்கே விபச்சாரம் இருந்தது. And there was also murder. அங்கே கொலையும் இருந்தது. But what happened? என்ன நடந்தது? God rejected King Saul. சவுலையோ தேவன் நிராகரித்தார். But he established the kingdom of David. ஆனால் தாவீதுனுடைய அரசியோ அவர் நிலைப்படுத்துகிறார். God looks at things very differently. தேவன் முற்றிலும் வித்தியாசமாய் காரியங்களை பார்க்கிறார். Come to the New Testament for another example. புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள். There is Simon Peter. சீமோன் பேதுரு இருக்கிறான். And there is Judas Iscariot. யூதாஸ் காரியோத். Now what was the sin of Judas Iscariot? யூதாஸ் காரியோத்தினுடைய பாவம் என்ன? He betrayed Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார். He told the enemies of Jesus, I know him. இயேசுவானவருடைய விரோதிகளுக்கு எனக்கு இவர் தெரியும் என்று சொல்கிறான். And what did Simon Peter say? சீமோன் பேதுரு என்ன சொன்னான்? I don't know him. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. How many times he said it? எத்தனை முறை சொன்னான்? Thrice he said it. மூன்று முறை சொன்னான். He even cursed the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும் செய்தான். But what happened? என்ன நடந்தது? Judas lost his apostleship. யூதாஸ் தன்னுடைய அப்போஸ்தலத்துவத்தை இழக்கிறான். But Simon Peter, he became an apostolic leader. ஆனால் சீமோன் பேதுரு அப்போஸ்தல தலைவனாய் மாறுகிறான். God looks at things very differently. தேவன் முற்றிலுமாக காரியங்களை வித்தியாசமாய் பார்க்கிறார். That's why we should not excuse ourselves of saying this is only a small sin. It's a minor transgression. ஆகவேதான் இது ஒரு சின்ன பாவம் தானே என்று சொல்லி நம்மையே தேற்றிக் கொள்ளக்கூடாது. Now we have a warning there for us in Song of Solomon.
நமக்கு உன்னத பாட்டிலே ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. Now that is something which we should constantly keep in mind. நாம் தொடர்ந்து நம்முடைய மனதிலே இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். Second chapter and 15th verse. இரண்டாவது அத்தியாயம் 15வது வசனம். Catches the foxes, the little foxes that spoil the wine, because our vines have tender grapes. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பஞ்சுமாய் இருக்கிறது. So when the little foxes are just neglected and ignored, the fruitfulness gets destroyed. அந்த சிறுநரிகளை அலட்சியமாக எண்ணிவிட்டால் அந்த பூவும் பஞ்சும் கெட்டு போகிறது. Now that's exactly if you come to book of Ecclesiastes 10th chapter. நீங்கள் அதே விதமாக பிரசங்கியின் புத்தகம் பத்தாவது அத்தியாயத்துக்கு வரும்பொழுது the first words, முதல் வசனத்தை பாருங்கள். Dead flies putrefy the perfumer's ointment. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். So does a little folly to one respected for wisdom and honor. ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். Little foxes spoil our fruitfulness. சிறு நரிகள் நம்முடைய கனி கொடுக்கக்கூடிய தன்மையை கெடுத்து விடுகிறது. And the little folly, they completely spoil our fragrance. சொற்ப மதியமானது நம்முடைய நறுமணத்தையே கெடுத்து விடுகிறது. So beloved, don't be satisfied if you are free from some of the gross sins of the flesh. ஆகவே பிரியமானவர்களே, மாம்சத்தினுடைய கொடூரமான பாவங்களிலே நான் ஈடுபடவில்லை என்று திருப்தியாய் இருக்க வேண்டாம். We must deal with the sins of the spirit also. ஆவியில் உள்ள பாவங்களையும் நாம் சரிபார்க்க வேண்டும். That's a commandment that is given to us in 2 Corinthians 7th chapter. 2 கொரிந்தியர் 7:1 நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Therefore having these promises, beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit. Are you able to follow it? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நாம் காணப்பட வேண்டும். So we should not only deal with the outer acts, we also should take care of the inner attitude. வெளிப்படையான செயல்களை மட்டுமல்ல உள்ளான மனோபாவத்தையும் நாம் பார்க்க வேண்டும். Now King David brings out this truth in his two major confession psalms. தாவீது ராஜா தன்னுடைய அறிக்கை சங்கீதங்களாய் காணப்பட்ட மிகவும் தலைசிறந்த ரெண்டு சங்கீதங்களிலே இதை அழகாய் காண்பிக்கிறார். One is Psalm 32 and the other is Psalm 51. ஒன்று 32வது சங்கீதம், மற்றொன்று 51வது சங்கீதம். You know what he says in Psalm 32? 32வது சங்கீதத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? Blessed is the man in whose spirit there is no guile. எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். And when he come to the 51st psalm, you know what he says? 51வது சங்கீதத்துக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறார் தெரியுமா? You desire truth in the inward parts. உள்ளந்திரியங்களிலே நீர் தூய்மையை எதிர்பார்க்கிறீர். You know, he is able to bring out that truth so beautifully for all of us. அந்த சத்தியத்தை அவ்வளவு அழகாக நமக்கு கொண்டு வர பார்க்கிறார். Now how is it possible, beloved? இது எப்படி பிரியமானவர்களே? Only when we take time quietly to sit before God, to turn his searchlight, turn towards the secret chambers of our lives, we'll be able to see sin as God sees it. நிதானமாய் நான் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை அவருடைய வசனமானது நம்முடைய உள்ளத்திலே வெளிச்சம் வீச நாம் அனுமதி கொடுக்கும் பொழுதுதான் இதை இப்படியாய் பாவத்தை பாவமாய் நாம் பார்க்க முடியும். But there is another thing, another note we want to add before we conclude this talk. நாங்கள் இந்த செய்தியை நிறைவேற செய்வதற்கு முன்பாக மற்றும் ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். The only differentiation between sins is between sin unto death and sin not unto death. ஒரே ஒரு வித்தியாசம் தான் இந்த பாவத்திலே உண்டாயிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். When you find time, you can read that in 1 John 5th chapter. நேரம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது 1 யோவான் 5வது அத்தியாயத்தில் இதை வாசித்து பாருங்கள். If a man commits a sin unto death, we cannot pray for that man. மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ஒருவன் செய்யும் பொழுது அவனுக்காக நாம் ஜெபிக்க இயலாது. But if you pray for a man who has committed a sin not unto death, we can pray for him and it will be forgiven. ஆனால் மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறவனுக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது அவன் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. Now what is the sin unto death? நம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன? It is unbelief. அது அவிசுவாசம். After coming to the living God, ஜீவனுள்ள தேவன் அண்டையிலே வந்த பிறகு, after tasting the gift of salvation, ரட்சிப்பை நாம் ருசித்த பிறகு,
If a man denies the lordship of the Lord Jesus Christ, நிராகரித்தால் and he just gets into total and gross unbelief, முற்றிலும் அவிசுவாசத்துக்குள்ளாக அவன் ஆழ்த்தப்படுகிறான், and perhaps even goes to idols, ஒருவேளை அவன் விக்கிரகங்களை வணங்கச் செல்வானேயானால், now for that person you cannot do anything, there is a sin unto death, அவனுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். And then there again the Lord Jesus Christ made another difference. அங்கே ஆண்டவராக இயேசு மற்றும் ஒரு வித்தியாசத்தை சொல்கிறார். There are sins against the Son of God. ஒரு சில பாவங்கள் குமாரனாகிய இயேசுவுக்கு விரோதமானவைகள். And there are sins against the Spirit of God. தேவ ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள் என்று சில பாவங்கள் உண்டு. Sins against the Son of God will be forgiven. குமாரனுக்கு விரோதமான பாவங்கள் மன்னிக்கப்படும். But sins against the Holy Spirit will not be forgiven. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள் மன்னிக்கப்படாது. What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? God sent prophets to call man for repentance. மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் மனிதனை அழைக்கும்படியாக தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். Then he sent his own son. அதன் பிறகு தன்னுடைய குமாரனியே They killed his son. குமாரனியும் கொன்றார்கள். And then the Lord God sent his Holy Spirit. அதன் பிறகு ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை அனுப்புகிறார். If you reject the Holy Spirit, if you refuse to obey the voice of the Spirit, there is nothing more that God can do for you. ஆவியானவரை நீங்கள் புறக்கணித்து அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனால் ஒன்றும் செய்ய இயலாது. That becomes final. There is nothing more that God can do about it. அது நிறைவானதாக ஆகிவிடுகிறது. தேவன் அதற்கு மீறி ஒன்றையும் செய்ய முடியாது. So except for these two types of sins, all other sins in the sight of God are just the same. ஆகவே இந்த விதமான பாவங்களை தவிர மற்ற எல்லா பாவங்களும் ஒரே விதமான பாவங்கள் தான். Therefore, beloved, do not deceive yourself by differentiating between sins. ஆகவே பிரியமானவர்களே, பெரிய பாவம் சின்ன பாவம் என்று வித்தியாசப்படுத்தி உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். How not to repent? எப்படி மனம் திரும்ப கூடாது? Do not differentiate between sins. பெரிய பாவம் சிறிய பாவம் என்று வித்தியாசப்படுத்தி பேசக்கூடாது. Shall we pray? ஜெபிப்போமா. Gracious heavenly Father, கிருபையுள்ள பரலோக தகப்பனே, we thank you because the more we study about repentance, greater is our understanding about your love and goodness. மனம் திரும்புதலை பற்றி நாங்கள் எவ்வளவாய் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உம்முடைய அன்பையும் உம்முடைய மன்னிப்பையும் பற்றி நாங்கள் புரிந்து கொள்கிறோம். Thank you Lord for your love. உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி. Thank you Lord that you have made us recipients of your love. உம்முடைய அன்புக்கு பாத்திரவான்களாக நீர் எங்களை மாற்றினதற்காக உமக்கு நன்றி. Help us, O God, to share this love with as many people as possible in our lifetime. எங்களுடைய வாழ்நாளிலே ஆண்டவரே இந்த அன்பை எத்தனை பேருக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார்கள். Never ever compare ourselves with other people. எங்களை ஒருபோதும் மற்றவர்களோடு ஒப்பிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள். And never ever to differentiate between various sins of our life. பாவங்களை வித்தியாசப்படுத்தி நாங்கள் பேசிக்கொண்டில்லாமல் நீர் காத்துக்கொள். Help us, O God, to always have a fresh revelation of the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றிய ஒரு புத்துணர்வு எப்பொழுதும் எங்களுக்கு உண்டாகட்டும். We give you all glory and honor. உமக்கு துதி கனமாய் செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen.